பசி இல்லாமல் எப்படி இருப்பது என்று குருநாதர் அவர்கள் விளக்கம் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அந்த சக்தி இருக்கா உனக்கு? விடுபட முடியுமா ஐயா உன்னால? விடுபட முடியுமாமா உன்னால? எனக்கு போயம் இருக்க இல்லையா? இல்லையா தாயே? இல்லையாப்பா. ஏன் இல்லை? யார் இல்லைன்னு சொன்னது? அதுக்காக நூல் எழுதியிருக்காங்க. யார் இல்லைன்னு உனக்கு சொன்னது? இருக்கப்பா, யாரும் மறுக்கல், இருக்குது. பிடிக்க மாட்டீங்கல்ல. உங்களுக்கு ஏ தெரியா மனசில் தைரியம் எதியா? வைராக்கியம் இருக்கா உனக்கு? வைராக்கியம் இருந்தால் இது இருளை உடையலாம். அப்போ இருளை உடையிறதுன்னா என்ன? பசி இல்லாமல் இருக்கணும். பசி இல்லாமல் எப்படி இருக்கிறது? அதுக்குதான்ப்பா பக்தி செலுத்தணும். பக்தி செலுத்தினா பசி இல்லாமல் இருக்கலாம். பசி இல்லாமல் இருந்தாக்கா காமம் இருக்காது, மும்மலம் இருக்காது, மழை ஜலத்துக்கு வேலை இல்லை. மழை ஜலம் இல்லைன்னா அங்கே இந்துவோ சுக்கிலம் ஊறாது, அங்கே சுழைதும் ஊறாது, பிரச்சனை இல்லை. அப்போ இதுக்கு என்ன உபாயம்? திருவுள் துணையை தவிர ஒரு வழியே இல்லை. அப்போ என்ன, நான் இவ்வளவு அடையிறதுக்கு வழி வழி இருக்கா? வைராக்கியம் உனக்கு இருக்கா? எனக்கு வைராக்கியம் இல்லையே. நீ என்ன செய்யணும் ஆசானே? உன் திருவடியை உருகி தியானிப்பதற்குரிய அறிவும் பரிபக்கமும் வைராக்கியமும் தந்துள்ள வேணும் என்று கேட்கணும். இதான் இன்னைக்கு அறிவுரை. உன் திருவடியை உருகி தியானிக்க நினைக்கிறேன் தாயே, முடியலையே என்னால். ஏனோ என்னை வாட்டி விதைக்கிறது. ஏன் என்னை போட்டு வாட்டி விதைக்கிறது? ஒரு பக்கம் காமம், ஒரு பக்கம் கோபம், ஒரு பக்கம் பொறாமை, ஒரு பக்கம் வஞ்சனை. என்ன ஏற்படுமோ கவலையில் நான் தடுமாறுகிறேனே ஐயா. எனக்கு அருள் செய்யக்கூடாது எனக்கு கேட்டீன்னா இருள் நீங்கும். அப்போ இருள் என்பது பசியா, காமமா, பெண்ணா, ஆணா, உடம்பா, உயிரா, இயற்கையா, செயற்கையா, சூரியனா, சந்திரனா? புரியாத புதிர் இருள். அப்போ எப்படி ஒளி எப்போ வரும்னா, உள்ளத்தில் ஒளி தோன்ற வேண்டும். உள்ளத்தில் ஒளி என்பது என்ன? சிறப்பறிவுண்ணா. சிறப்பறிவு பெறுவதுக்கு என்ன உபாயம்? திருவடியை தவிர வேறு கதியை முன்னமே சொல்லியிருக்கிறேன் நான். நற்றால் மான் மாட்சியமே பொருந்தி அடி, மானடி மாட்சியமே பொருந்தி அடின்னு. அந்த அடுத்தது வேண்டுதல் வேண்டாமல் இலான் அடி, அடி மறுபடியும் அடி என்று சொல்லியிருக்கேன். நற்றால் மாட்சியமே பொருந்தி அடி, அடுத்து இந்த இது திருவடின்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ கட்டை நாள் ஆய்வனின்குள் வாழிருவன் நற்றால் நடர் மாட்சியமே பொருந்தி அடினா, மனம மலர்மை செய்கிறான் மானடி மாட்சியமே பொருந்தி அடினா. இங்கே திருவடி வேண்டுதல் வேளாம் வேண்டாம் இலான் அடி சேர்ந்தார்கள். இங்கே அடி என்றும் மாட்சியமே பொருந்தி அடி என்றும் நற்றால் என்று சொல்கிறார். இங்கே இருள் சேர் இருமணி சேரா, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தாரும் மாட்டு. இங்கே அடுத்து தான் வாழ்ந்திருக்கான். அப்போ இருள் என்பதற்கு இவ்வளோ சிக்கல் இருந்தால் என்னையா செய்வேன்? எப்படியா இதை வெல்ல முடியும்? வெல்லலாம். வெல்ல முடியாமல் சொல்ல மாட்டாங்க, சொல்லலாம். ஆகவே நீங்களெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்ல. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.